வேந்தரின் கண்ணுறுங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும், குடியரசுத் தலைவரிடம் மு.க. ஸ்டாலின் முறையீடு. மே 12 +2 தேர்வு முடிவு, 19 பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிதித்துறை கூடுதல் பொறுப்பு. ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 3 பேர் பலி, தானியங்கி கதவுகளை அமைக்க பயணிகள் கோரிக்கை. பன்றி காய்ச்சலை தடுக்க போர்க்கால நடவடிக்கை வேண்டும், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்த திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும் என முறையிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக எம்எல்ஏக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பாக ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆளுநரை சந்தித்து புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற மு.க. ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார். அப்போது பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும் என முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், தமிழக சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் முறையிட்டதாக தெரிவித்தார். இதனை பரிசீலிப்பதாக குடியரசுத் தலைவர் கூறியதாக கூறினார். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு அவர்களே வாக்குகளை கூட்டு அவர்களே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக, வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பை உடனடியாக ரத்து செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர்களை சந்தித்து இன்றைக்கு நாங்கள் மனு தந்திருக்கிறோம். மீண்டும் ரகசிய வாக்கெடுப்பை நடத்திட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் இது குறித்து முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் உறுதி தந்திருக்கிறார். அதிமுக உள்ளாட்சி விவகாரத்தில் திமுக தலையிடாது என ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் விரைவில் திமுக ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபக் வந்து ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுக்கும்போது, நாங்கள் வந்து பன்னீர்செல்வத்தை மீண்டும் ஏற்றுப்போம், மற்றவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதை எப்படி திமுக அதை எப்படி பாதுகாப்பாங்க? இதெல்லாம் அவங்களுடைய சொந்த பிரச்சனை, அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் பிரச்சனை. இதிலெல்லாம் போய் திராவிட முன்னேற்ற கழகம் தேவையில்லாம தலையிடுவதை என்றைக்கு விரும்புகிறோம். மீண்டும் இப்போது சொல்லுகிறேன், விரைவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வர. +2 தேர்வு முடிவுகள் மே 12 தேதி அன்றும், 10 வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19 அன்று வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மே 12 தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவித்தார். 10 வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19 தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு ஏப்ரல் 29 தேதி நடைபெறும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். +2 மற்றும் 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 2017 மாணவர் தேர்ச்சி அறிவிக்கின்ற வகையில் +2 படிக்கின்ற மாணவர்கள் மே 12 தேதி வெள்ளிக்கிழமையன்று 10 மணிக்கு அறிவிக்கப்படும். 10 வகுப்பு தேர்வு மே 10 வெள்ளிக்கிழமை 19 தேதி 10 மணி அளவில் அறிவிக்க இருக்கிறோம். அதேபோல பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வுகள் 30 தேதியும், இடைநிலை ஆசிரியருடைய தேர்வு 29 தேதியும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கூடுதலாக நீதித்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக நிதி நிர்வாக சீர்திருத்த உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் பழனிசாமியின் பரிந்துரையை ஏற்று இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் பழனிசாமியிடம் இருந்த நிதித்துறை தற்போது அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவித்தபடி மேலும் 500 அரசு மதுக்கடைகள் நாளை முதல் மூடப்படுகின்றன. தமிழக முதல்வராக அண்மையில் பொறுப்பேற்ற பழனிசாமி மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவித்தார்.
இதனையடுத்து நாளை முதல் மூடப்படும் 500 மதுக்கடைகளின் பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 500 மதுக்கடைகளும் 169 மதுக்கூடங்களும் நாளை முதல் மூடப்படுகின்றன. சென்னை மண்டலத்தில் மட்டும் 165 மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. மதுக்கடைகளை மூடுவதால் அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 7வது நாளாக தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுக்கும் கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். நெடுவாசல் மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் 7வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். நெடுவாசல், வடக்காடு, வானக்கன்காடு உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனிடையே நெடுவாசல் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்ட மக்களும் விவசாயிகளும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் ONGC அலுவலர்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த பகுதியை வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற திட்டங்கள் வேண்டியதில்லை. எங்கள் பகுதியில் உள்ள விளையிற தென்னை தமிழ்நாட்டிலேயே வந்து சென்னையில் எங்கள் பகுதிக்கான தேங்காய்க்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அந்தளவுக்கு இங்கே உள்ள தேங்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் வந்து இவ்வளவு நலமறைந்த பகுதியை எங்களுக்கு வந்து எங்களோட வளங்கள் கூட்டுறதுக்கு எங்களோட நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி கொடுக்குற திட்டங்கள் வேணுமே ஒழிய எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற திட்டங்கள் இங்கே தேவையில்லை. இந்த ஊர்லேயே வந்து நெல் விளைச்சல்லே எங்கள் ஊர் மாவட்டம் தான் தமிழகத்தில் நெல் கொள்முதலில் ஃபஸ்ட்டு முதல் இடமாக இருக்குது இந்த மாவட்டம். நீங்கள் கேஸ் எடுக்கணும்னு சொல்றீங்களே, எங்க மாவட்டம் இல்லாட்டி நீங்க சாப்பாட்டுக்கு எங்க போவீங்க? கேஸ சாப்பிட போறீங்களா? பணத்தை சாப்பிட போறீங்களா? அப்ப இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களை நீங்க எங்க கொண்டு விட போறீங்க? அப்ப எங்களுக்குள்ள வசதியை நீங்க எங்க பண்ணி தர போறீங்க? அப்ப கடல்ல மணல் போட்டு எங்களுக்கு எல்லாம் வீடு தூத்து நீங்க வீடு கட்டி கொடுக்க போறீங்களா? இப்ப பாக்கணும்னா கேஸ் எடுக்கணுங்கிறாங்க, தர வடிக்குதுங்கிறாங்க, பூமி வடிக்குதுங்கிறாங்க. அப்ப என் மக்களை நாங்க என்ன செய்வோம்? அப்ப நாங்க எங்க மக்கள் போனோட வாழல எல்லாம் அங்க எல்லாம் இழுத்து சாத்தி போட்டு கம்பெனி எல்லாம் பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். இது பற்றி அறிக்கையொன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். கடந்த இரு வாரங்களாக மக்களை அச்சமூட்டும் வகையில் பன்றி காய்ச்சல் பற்றிய செய்திகள் வெளிவரும் நிலையில் சென்னை, திருச்சி, விழுப்புரம், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி உட்பட பல மாவட்டங்களில் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக மருத்துவத்துறையினர் தெரிவிக்கின்றனர் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பன்றி காய்ச்சலால் 1000+ மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய நிலவரப்படி திருச்சியில் 3 வயது சிறுவன், மதுரையில் ஒரு முதியவர் உட்பட 19 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பன்றி காய்ச்சலை கண்டுபிடிக்க சாதாரண முறையிலான இரத்த பரிசோதனை மட்டுமே போதாத நிலையில் சிறப்பு முறையிலான பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ரவி பச்சமுத்து, அரசு மருத்துவமனைகளில் இந்த நோயை கண்டறிய போதிய சாதனங்களும் வசதிகளும் இல்லை என்று கூறப்படுவதும், பரிசோதனை முடிவுகள் வருவதில் காலம் தாழ்த்தப்படுவதாலும் பல உயிர்கள் இழக்கப்படுவதாகவும் கூறப்படுவது பற்றி கவலை தெரிவித்துள்ளார். பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்த மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு முகாம்களை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள ரவி பச்சமுத்து, நோயை கண்டறிய நல்ல பயிற்சியும் கிருமி தொற்று குறித்த பணி அனுபவமும் உள்ள மருத்துவர்களை இந்த முகாம்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு முகாம்களில் இரத்த பரிசோதனை வசதி, காய்ச்சல் கண்டறியப்பட்டால் குணமாக்கும் மருந்து மாத்திரைகள் ஆகியன போதிய அளவுக்கு இருப்பு வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து, பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை செங்கல்பட்டு கடற்கரை வழியாக செல்லும் அதிவேக மின்சார ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 2 பேர் பரங்கிமலை அருகே மின்கம்பத்தில் மோதி பலியானார்கள். படுகாயமுற்ற 4 பேரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு இன்று காலை புறப்பட்ட அதிவேக மின்சார ரயில் பரங்கிமலை பழவந்தாங்கல் இடையே வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் படிக்கட்டில் பயணம் செய்தவர்கள் பக்கவாட்டில் இருந்த மின்கம்பத்தில் மோதி கீழே விழுந்தனர். இதில் பெருங்களத்தூரை சேர்ந்த 19 வயதான பிரவீன்ராஜ், 22 வயதான மணிகண்டன் ஆகியோர் அந்த இடத்தில் பலியானார்கள். விபத்தில் 5 பேர் காயமுற்றனர். படுகாயமுற்றவர்களில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்து பற்றி ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தேர்டு ட்ராக்ல தான் அடிக்கடி நடக்கிறது. எவ்ரி மந்த் ஒன் ஆர் டுவைஸ் நடக்கும் அங்கே. ஃபர்தராக எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அந்த ட்ராக்லேருந்து கிளியரன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அந்த போஸ்ட் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்தராக அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து யார் யார் தங்க வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தொங்குறாங்கன்னா உள்ளே போங்கன்னு சொல்லி அவங்களே செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்லி பண்ணுறது நல்லது. இத்தனை நாளில் இன்றைக்கி தான் இவ்வளோ பெரிய நாங்கள் இது கண்டிப்பாக இது எங்களுக்கு 6 மாதத்துக்கு தூக்கம் கண்டிப்பாக வராது. நாங்கள் பட்டன் இறங்கணும், நாங்கள் பட்டன் போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இறந்தவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிறவங்களாச்சும் நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு தூக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டாவது இதுவில் போட்டுட்டு ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணியாச்சு. வந்து உடனே உடனே அழைச்சிட்டு போயிட்டாங்க. பயணிகளுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததே இதுபோன்ற ரயில் விபத்துகளுக்கு காரணம் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். அலுவலக நேரங்களில் குறைந்த அளவிலான ரயில்களே இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் அதிகரிப்பதாகவும், இதேபோன்ற நேரங்களில் அதிக அளவில் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மின்சார ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சேஃப்டிக்கு வந்து இன்றைக்கி இன்னும் வந்து 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரயில்வே மாடல் தான் இருக்குது. இப்போ ப்ராட்கேஜ்லையாக இருக்கட்டும், இதாகட்டும், மெட்ரோ ரயில் மாதிரி இந்த க்ளோஸ்டு ட்ரெயின்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அவசியம் வந்து உள்ளேருந்து மூடிட்டு தான், ஃபுட்போட் ட்ராவலிங் இருக்காது. எத்தனை தடவை நம்ம இது பண்ணாலும் ஃபுட்போட் ட்ராவலிங் ஆகட்டும், அந்த ட்ரெயினை வந்து அந்த லெவல் கிராசிங் க்ராஸிங் அது வந்து பயணிகளுக்கும் அவேர்னஸ் இருக்கணும். இன்னொன்று வசதிகள் இருக்கணும். வசதி இருந்தால் தான் அந்த கிராசிங்லாம் வந்து மக்கள் தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க. மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தலில் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவதில் சிவசேனை மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையே இழுபறி ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றன. மும்பை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளில் நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மும்பை மாநகராட்சியில் உள்ள 227 வார்டுகளில் 2,275 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். சிவசேனை, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டன. வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. மும்பை மாநகராட்சியில் 84 வார்டுகளில் சிவசேனை கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா 81 வார்டுகளிலும் காங்கிரஸ் 31 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் 9 வார்டுகளிலும் நவநிர்மாண் சேவா 7 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சைகள் 14 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளன. இதேபோல் நாக்பூர், நாசிக், புனே மாநகராட்சிகளை பாரதிய ஜனதாவும் மும்பை மற்றும் தானே பகுதியை சிவசேனையும் கைப்பற்றுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ராணுவ வாகனம் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர்கள் உட்பட 4 பேர் பலியானதை அடுத்து ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் தெற்கு பகுதியில் உள்ள சோபியான் மாவட்டத்தில் இன்று அதிகாலை 4:30 அளவில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ரோந்து வாகனம் மீது மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இதற்கு ராணுவ வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் 3 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலின் போது உள்ளூரை சேர்ந்த வயதான பெண் ஒருவரும் உயிரிழந்தார். அதிகாலை வேளையில் நிலவிய அடர்ந்த இருட்டை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நெய்யாற்றிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கோரிய வழக்கில் சாட்சிகள் பட்டியலை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2004 கேரளம் நெய்யாற்றிலிருந்து தண்ணீர் திறந்துவிடவில்லை. இதனையடுத்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சாட்சிகள் பட்டியலை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 2 வாரங்களுக்குள் பட்டியலை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நடிகை பாவனா பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் என்பவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவரை கேரள காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து வரும் பாவனா கடந்த வெள்ளிக்கிழமை படப்பிடிப்பு முடிந்து காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு கும்பலால் கடத்தப்பட்டார். அந்த கும்பல் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பாவனா தரப்பில் காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டது. கேரள காவல்துறையினரின் சிறப்பு விசாரணைக் குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முன்னாள் கார் ஓட்டுநரான பல்சர் சுனில் என்று அழைக்கப்படும் சுனில்குமார் எர்ணாகுளத்தில் உள்ள கூடுதல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மணிகண்டன், விக்கீஷ் உள்ளிட்ட 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். வேந்தர் டிவி குழு மீதான தாக்குதலுக்கு கண்டனம். நெல்லையில் முற்றுகை போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர்கள் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. மதுரை கீழடி அகழ்வாய்வுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ரங்கராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கீழடிக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கீழடியில் அகழ்வாய்வுகள் தொடர வேண்டும் என தெரிவித்தார். அகழ்வாய்வு செய்யப்படும் நிலங்களில் உரிமையாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய தொடர்ச்சியை மேலும் துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் முயற்சி எடுத்து என்னை போன்றவர்களையும் அதில் தலையிட வைத்து ஓரளவுக்கு முதல் கட்ட பலன் கிடைத்திருக்கிறது. ஆராய்ச்சியாளர்களுடைய துணையை பெற வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். புதுச்சேரியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் வரைவு திட்டத்தை தயாரிக்கும்படி முதல்வர் நாராயணசாமி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் திட்டத்தில் புதுச்சேரியும் இடம்பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்காக புதுச்சேரிக்கு பிரான்ஸ் அரசு ரூபாய் 2,000 கோடியை கடனாக நிதியுதவி வழங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நகர உள்கட்டமைப்பு, குடிநீர், சாலை வசதி உள்ளிட்டவற்றை நவீனப்படுத்துவது குறித்து பிரான்ஸ் நாட்டு நிறுவனங்களுடன் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் நாராயணசாமி, ஸ்மார்ட் சிட்டியில் இடம்பெற தேவையான வரைவு திட்டத்தை தயார் செய்யும்படி அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். கண்டிப்பாக மத்திய அரசானது நம்முடைய புதுச்சேரிக்கு நிதி வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிரெஞ்சு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து 500 கோடி ரூபாய் கேட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் மீதி பணத்தை கொடுக்குறதா ஏற்றுக்கிட்டுறாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணத்தையும் இதையும் வச்சு தரம் வாய்ந்த நகரம் அதுலேயும் அதை இணைச்சி செய்கிற மாதிரி இருக்கும். அதிமுகவிலும் ஆட்சியிலும் தனிநபர் அல்லது குடும்பத்தினர் ஆதிக்கம் இருக்காது என கட்சியின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் சசிகலா கட்சியின் துணை பொதுச் செயலராக தனது உறவினரான டிடிவி தினகரனை அண்மையில் நியமித்தார். இதனையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக மட்டும்தான் பிரதான எதிர்க்கட்சி என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியை கலைக்க நினைக்கும் சதியை முறியடிப்போம் என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசியும் தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடுவோம் என குறிப்பிட்டார். எங்கள் இயக்கம் மக்கள் பணியிலே தொடர்ந்து செயலாற்றும். அதுபோல் அம்மாவின் அரசாங்கம் தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி தொடர்ந்து செயல்படும். பிரதான எதிர்க்கட்சி இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான். அதுதான் எங்களது பிரதான எதிர்க்கட்சி. தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய் மனதோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று. தமிழக எல்லைப்பகுதிக்குள் கேரள கலால் காவல்துறையினர் அலுவலகம் அமைத்ததை கண்டித்து தமிழக வனத்துறையினர் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் கம்பம் மேட்டு பகுதி தமிழக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்பகுதியில் தமிழக வனத்துறை சோதனைச் சாவடி மற்றும் குடியிருப்புகள் உள்ள நிலையில் கேரள கலால் காவல்துறையினருக்கு முறையான அலுவலகம் எதுவும் இல்லை. இந்த நிலையில் கேரள கலால் காவல்துறையினருக்கு அலுவலகம் அமைப்பதற்காக கண்டெய்னர் ஒன்று கொண்டுவரப்பட்டது. கிரேன் மூலம் கண்டெய்னரை தமிழக எல்லைப்பகுதியில் கேரள காவல்துறையினர் வைத்தனர். இப்பகுதியில் பணியில் இருந்த தமிழக வனத்துறையினர் கேரளத்தில் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர். இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து தமிழக வனத்துறை அலுவலர்களை கேரள காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். அதனையடுத்து தமிழக வனத்துறையினர் சோதனைச் சாவடி மூடப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறை உயர் அலுவலர்கள், கம்பம் காவல்துறையினர் ஆகியோர் கேரள காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். தாக்குதல் நடத்தியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறை சோதனைச் சாவடி திறக்கப்பட்டது. இதனிடையே தமிழக எல்லைப்பகுதியில் கேரள காவல்துறையினர் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதியில் வனத்துறை அலுவலகம் மட்டும் இருப்பதால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருவதாகவும், தமிழக காவல் நிலையம் அமைக்கப்பட்டால் அலுவலர்களுக்கு மட்டுமல்லாது மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த கண்டெய்னர் வைக்கிறதுல வந்து தமிழக அதிகாரிகளுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் கேரள காவல்துறைகளுக்கும் சிறு சிறு ஒரு பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கு. ஸோ இதற்கு காரணம் வந்து செக் போஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. அங்கிட்டு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெவன்யூவாக இருக்கட்டும், எல்லாமே செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அனைத்து தரப்பு டிபார்ட்மெண்ட்டையும் மேலே நீங்கள் பார்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா இரண்டு தரப்பு மாநிலத்திற்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதன் வாய்ப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும்.
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதால் அவர் சிகிச்சை பெறும் புகைப்படங்களை வெளியிடவில்லை என்று அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அப்பல்லோ மருத்துவமனை மற்றும் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. பதில் மனு தாக்கல் செய்த அப்பல்லோ நிர்வாகம் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படியே சிகிச்சை விவரங்களை வெளியிடவில்லை என்று தெரிவித்திருந்தது. ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதால் அவர் சிகிச்சை பெறும் புகைப்படங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் மார்ச் 13 ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்கவும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் தஞ்சையில் மார்ச் 14 தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக காவேரி உரிமை மீட்புக் குழு அறிவித்துள்ளது. காவேரி உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அதன் ஒருங்கிணைப்பாளர் பே மணியரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய முன்னணி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பே மணியரசன், கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கியதற்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாடு அரசு தன்னுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி பிரதமரை சந்தித்து மேகதாது அணையை தடுக்க வேண்டும். எனவே காவேரி சமவெளியை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இந்த ஒரு கோரிக்கைகளெல்லாம் வைத்து நாங்கள் வருகின்ற மார்ச் 14 தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். கோயம்புத்தூரை அடுத்த வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் நாளை நடைபெறும் ஈஷா யோகமய விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதை அடுத்து 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஈஷா யோகமயத்தின் சார்பில் 112 உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆதியோகி சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோயம்புத்தூர் வருகிறார். இதனையடுத்து விழா நடைபெறும் மையத்தை சுற்றி 5 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை ATGP திரிபாதி தலைமையில் 8 மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள், 5000 காவலாளர்கள் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். மத்திய சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அலுவலர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். வானிலை மாற்றம் காரணமாக ஹெலிகாப்டர் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் கோயம்புத்தூரிலிருந்து சாலை வழியாக வருவதற்கு குண்டு துளைக்காத கார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேந்தர் டிவி, பாலிமர் டிவி செய்தியாளர்கள் கேமராமேன் தாக்கப்பட்டதை கண்டித்தும் காவல்துறையினர் உடைத்து பறித்து சென்ற வேந்தர் டிவி கேமராவை திருப்பித் தர வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்து பாளையங்கோட்டையில் காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமான பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மாதம் 21 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு செய்தி சேகரிக்க சென்ற வேந்தர் டிவியின் செய்தியாளர் முத்துராமன், ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் ஆகியோரை அலங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் என்பவர் தாக்கியதுடன் கேமராவையும் உடைத்து பறித்து சென்றுவிட்டார். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க காவல்துறை மறுத்து வருகிறது. இதேபோல மதுரையில் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திரன் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலால் கத்தியால் குத்தப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவங்களை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேந்தர் டிவி ஒளிப்பதிவாளரிடமிருந்து பறிக்கப்பட்ட கேமராவை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஏராளமான பத்திரிகையாளர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை அருகில் உள்ள மண்டபத்தில் வைத்திருந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். நம்ம வேந்தர் டிவி நிறுவனர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அலங்காநல்லூரில் செய்தி சேகரிக்க சென்ற போது அவரும் அவருடைய கேமராமேன் ஜெயக்குமாரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கைமுறிவு கூட ஏற்பட்டிருக்கிறது. அவர்களிடம் இருந்த கேமராவும் பறிக்கப்பட்டிருந்தது. அந்த கேமராவை திரும்பி வழங்க வேண்டும். அது அவர்களை தாக்கியவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கோம்.
பத்திரிகையாளர் தங்க வைக்கப்பட்டிருந்த மண்டபத்துக்கு வந்த பாளையங்கோட்டை திமுக எம்எல்ஏ மைதீன்கான் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாமும் போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனநாயகத்துடைய நாராக தூணாக விளங்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமே ஆனால் இது சாதாரண பொதுமக்கள் மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு போவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் மட்டுமல்லாமல் நாங்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். கோயம்புத்தூரில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 36 பேருக்கு அரசு மருத்துவமனையில் தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சவுந்தரவேல், பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகளோடு அனுமதிக்கப்பட்டவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாருக்காவது பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வருமாறு அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 36 நபர்கள் வந்து பன்றிக் காய்ச்சல் நோய் இருக்குமோ என்ற ஐயப்பாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த 36 நபர்களில் வந்து 8 நபர்களுக்கு உரிய பரிசோதனைகள் செய்து அது முறையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உடனடியாக காய்ச்சல் என்று வந்தாலே அரசு மருத்துவமனை அணுகிவிட்டால் அரசு மருத்துவமனை உறுதிய சிகிச்சைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு சுகத்தை அடையலாம் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். போட்டி தொடங்குவதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் சம்பத் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். முதலில் வாடிவாசலில் இருந்து கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டது. பின்னர் மற்ற காளைகளை அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கியவர்களுக்கு வெள்ளி காசு, குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோன்ற வீரர்களுக்கு பிடி கொடுக்காத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்னைக்கு வந்து கூலமோட்டில் வந்து மாபெரும் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அனைவரும் சப்போர்ட்டுமே இருக்கிறதுனால இளைஞர்லாம் ரொம்ப ஆர்வமா மாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மாடுகளை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த மாட்டை கொண்டு விட்டு இன்னைக்கு துள்ளி விளையாடுது. ஒரு ஜெயிலு கைது வெளியே வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கள் மாடு துள்ளி குறித்து ஒரு மாடு விளையாண்டுட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த கூலமோட்டில் வந்து இந்த பிரைஸ் வாங்கணும்னு இருப்பாங்கல்ல. இன்னைக்கு எங்கள் மாட்டுக்கு பிரைஸில் சைக்கிளில் இருந்து பீரோவில் இருந்து எல்லாமே கூலமேட்டில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சேலம் மாவட்டத்தில் வந்துருக்கிறோம் காலைங்களை பார்க்கறதுக்காக. நாங்கள் அலங்கனூர் அங்கெங்கெல்லாம் பார்த்தோம், அவ்வளோக்கும் சரியாக பார்க்க முடியல. கூலமோட்டில் இதுக்கு முன்னே விட்டதுலேருந்து எல்லாமே ஃபேமஸான இடம் அது. அதனால் இந்த வேலை காலையை பார்க்க வந்திருக்கோம். அருமையாக பார்த்த வரைக்கும் அருமையாக இருக்கு. விழுப்புரம் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாசி மாத திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றன. இந்த விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மயான கொலை திருவிழாவில் அம்மன் சிறப்பு வாகனத்தில் வீதியுலா வந்து மயானத்தில் எழுந்தருளினார். மேலத்தாளங்கள் முழங்க காளி, காட்டேரி ஆகிய வேடங்களை அணிந்த பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர். பக்தர்கள் வழங்கிய காய்கறிகள், பழங்கள் ஆகியவை மக்களுக்கு தானமாக வழங்கப்பட்டன. இந்த திருவிழாவில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியா 9 விக்கெட் இழப்புக்கு 259 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிறுவனை துப்பாக்கி காட்டி மிரட்டிய காவல்துறை அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமெரிக்காவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள அனஹாம் நகரில் நேற்று முன்தினம் 13 வயது சிறுவனை காவல்துறை அலுவலர் துப்பாக்கி காட்டி மிரட்டியுள்ளார். இந்த நிகழ்வு கைபேசி மூலம் ஒளிப்படமாக எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளது. காவல்துறை அலுவலரின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அனஹாம் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவல்துறையின் விதிமுறைகளுக்கு மாறாக சிறுவனை மிரட்டிய அந்த அலுவலர் சட்டத்திற்கு புறம்பாக அடைத்து வைத்துள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். காவல்துறை அலுவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்களை எடுத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று தொடங்கிய முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதனை அடுத்து விளையாடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்தில் நிதானமாக ஆடினாலும் அதன் பின்னர் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறியது. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விரைவாக இழந்த ஆஸ்திரேலிய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்களை எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அணியில் ஸ்டாரெக் 47 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளை எடுத்து 53 ரன்களை எடுத்தார். இந்திய அணியில் உமேஷ் யாதவ் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளையும் அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும், குடியரசுத் தலைவரிடம் மு க ஸ்டாலின் முறையீடு. மே 12 +2 தேர்வு முடிவு, 19 பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிதித்துறை கூடுதல் பொறுப்பு. ரயில் படிகட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 3 பேர் பலி, தானே இயங்கி கதவுகளை அமைக்க பயணிகள் கோரிக்கை. பன்றி காய்ச்சலை தடுக்க போர்க்கால நடவடிக்கை வேண்டும், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணொருங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.